இறைவனுடைய படைப்பால் இயற்கை நமக்கு நிறைய பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. கனிகள், காய்கறிகள் போன்றவை நம்முடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இதில் தேங்காயின் பயன்பாடு முக்கியமானது. இந்த தேங்காயை உரிக்கக்கூடிய இயந்திரத்தை மிகவும் எளிய வடிவில் குறைந்த செலவில் இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். வணக்கம், என்னோட பேர் ஆனந்தன். ஸ்ரீ மனோகலவனார் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட ப்ராஜெக்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து கோக்னர் டிஹஸ்கிங் மிஷின், அதாவது தேங்காய் உரிக்கிறதுக்கான இயந்திரம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, எங்களோட அப்பா தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு விவசாயியில் கொடுத்து பிறந்தவங்க. ஸோ நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணதும் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணணும், ஸோ மக்களுக்கு நம்ம எதாவது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் தேர்ட் இயர் படிக்கும் போது எங்களோட ஹச்ஓடிகிட்ட கேட்டு, ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார். ஸோ என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ கிடச்ச ஐடியா தான் இது. ஸோ அதுக்காக லாஸ்ட் ஒன் இயராக வந்து நாங்கள் இதுக்காக வந்து ஒரு பேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹிஸ்ட்ரியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாரும் தேங்காய் எப்படி உரிச்சிட்ருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் கத்தியை வச்சு பொழந்துட்டுருப்பாங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டப்பாறை மாதிரி கீழே வச்சு அதில் குத்தி உரிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதோட சேஃப்டி என்ன, அதோட ரிஸ்க் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இது இந்த மிஷினோட இது என்னென்னா, ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணலாம், சின்னவங்களை வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு டேமேஜும் யாருக்கும் எதுவும் ஆகாது, ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த மிஷினோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோட்டர், அடுத்தது கியர் பாக்ஸ், அடுத்தது வந்து மிஷின்ஸ் ரோலர்ஸ். ஸோ இந்த மோட்டர் ஏன் சூஸ் பண்ணோம்னா, இது வந்து ஹெவி டியூட்டி மோட்டர், 2 HP மோட்டர். ஸோ இது கூட இந்த கியர் பாக்ஸை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கியர் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸ்பீட் ரிடக்ஷன். ஸோ நமக்கு வந்து தேங்காய் உரிக்கும் போது ஹை ஸ்பீட் தேவைப்படாது, நம்ம வந்து ஸ்லோவாக தான் உரிச்சாகணும். அதுக்காக மோட்டர்லேருந்து வர ஸ்பீடை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டரில் வர ஸ்பீட் வந்து 1000 RPM கிட்ட வரும். ஸோ அதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாதால, ஸோ இங்கே வந்து நமக்கு ரெக்கார்டு வந்து நாங்கள் டிசைன் பண்ணதில் 30 தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பீட் ரிடக்ஷன் கியர் பாக்ஸை யூஸ் பண்ணும். இதோட ரேஷியோ என்னென்னா 40:1. இதில் கிடைக்கிற 1000 RPM இதில் வந்து நம்மளுக்கு 30-35 ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கியர் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு இது நாங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா, இதோட பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெயிட்டை விஸ்டாண்ட் பண்ணணும், வைப்ரேஷனை விஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்காக வந்து இவ்வளோ பெருசான ஆங்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹெவி டியூட்டின்றதுனால இந்த போல்டன் நெட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோட்டரையும் இந்த கியர் பாக்ஸையும் கனெக்ஷன் பண்ணும்போது ஒரே ஆக்சிஸில் இருக்கணும். அந்த வைப்ரேஷன் ஆக்சிஸ் வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து வராமல் இந்த கப்ளிங் யூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ண வேண்டியது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மிஷின் வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும். இது வந்து 1 இயரில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற மிஷின் கிடையாது. நீங்கள் 10 வருஷம் வச்சு ஓட்டலாம், 20 வருஷம் வச்சு ஓட்டலாம். அதுக்காக தான் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து ஆர்டினரி கிடைக்கிற மிஷின் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எதுவும் புதுசாக வாங்கலை. இப்போது பழைய மோட்டர் தான் வாங்கியிருக்கோம், கியர் பாக்ஸ் மட்டும்தான் புதுசு. பட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பழசு வாங்கி அதை நாங்களே வந்து இங்கே ஒர்க் ஷாப்லேயே கட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் பார்ட் ஆஃப் த மிஷின். ஸோ இதில் வந்து ரெண்டு ரோலர் இருக்குது, ஒன்று வந்து கட்டிங் ரோலர், இன்னொன்று வந்து ப்ரெஷர் ரோலர். ஸோ இந்த ரெண்டு ரோலர் தான் இந்த மிஷினோட இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு மிஷினும் வந்து இந்த கியர் பாக்ஸோட கனெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ கப்ளிங் மூலம் இந்த ரெண்டு ரோலரும் நம்ம இந்த கியர்ஸ் ஸ்பர் கியர்ஸால் கனெக்ஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ரோலருக்கும் உள்ள கேப் தான் வந்து நம்ம மிஷினோட சீக்ரெட்டே. ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து எல்லாமே ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் இருக்காது. ஒவ்வொரு தேங்காயும் ஒரு சைஸில் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆவரேஜாக வந்து நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த டியூபை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற வீல் அதோட டிஸ்டன்ஸ் அதையும் வந்து கால்குலேட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரோலர் ரெண்டுத்தையும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த பேரிங்ஸ். ஸோ இந்த பேரிங் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற பேரிங் தான். இது வந்து வைப்ரேஷனை ஸ்டாண்ட் பண்ணும், ஹெவி டியூட்டி பேரிங். இது சடன் லோட் எது வந்தாலும் அதையும் ஸ்டாண்ட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேஸ்மெண்ட் வந்து நாங்களாக டிசைன் பண்ணது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பழைய பொருள் தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிசைன் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து என்னென்னா, ஸோ இங்கே வந்து தேங்காய் லோட் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னொரு சைடு வந்து தேங்காய் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம்.
இது சேஃப்டி அதிகமாக இருக்குது. இதில் கையால் வந்து நம்ம வெறும் ப்ரெஸ் தான் பண்ணுறோம், உள்ளே விழுற மாரி பண்ணல. மற்ற இதில் பண்ணுறதா இருந்தால் ஒன் ஹவருக்கு ஒரு 100 இதே தான் விரிக்க முடியும். இதில் வந்து 400 கிட்டே விரிக்கலாம் வித்தின் ஹாரில். சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டரும் எங்களுடைய கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குநர்களும் மெக்கானிக்கல் மாணவர்களை வைத்துக்கொண்டு சமுதாயத்துக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் செய்யுமாறு அறிவுறுத்தினார்கள். அதன்படி நாங்கள் ஒரு சர்வே பண்ணதில் கோகனட் ஹஸ்க் ரிமூவல் பண்ணுறதுக்காக எந்த விதமான மிஷினும் இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணி மாணவர்களை வச்சு அந்த முயற்சி செய்தோம். இந்த முயற்சியின் மூலமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு மாடல் டெவலப் பண்ணி அது மூலயமா மேன் பவர் ரெடியூஸ் பண்ணி கோகனட் ஹஸ்க் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த என்னுடைய ஐடியாவை கேட்டு இந்த ஆனந்தன் வந்து நீ 3 மாதங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காரு. அத்துடன் மட்டும் இல்லாமல் மாநில அளவில் நடந்த போட்டியில் நேஷனல் என்ஐடி திருச்சியில் முதல் இடத்தையும் பெற்று அதுக்கான கேஷ் ப்ரைஸ் 5000 வாங்கிட்டு வந்திருக்கார். அதுக்காக நிர்வாகத்தின் மூலமாகவும் எங்கள் துறையின் சார்பாகவும் இந்த மாணவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கும் பயன் தரக்கூடிய சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிற இந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களை மீண்டும் ஒருமுறை ஜெயா டிவியின் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்த வாரம் இதே வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அரிய கண்டு